நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி செய்யணும் பார்க்கலாம். கம் டு கிச்சன். பால் பணியாரம் செய்யதுக்கு ஒரு கப் பச்சை அரிசியும் ஒரு கப் உளுத்தப்பருப்பு தேவை. இந்த கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்ல உளுத்தப்பருப்பு போடணும். அரிசியும் உளுத்தப்பருப்பும் நல்லா ஊற வச்சிடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா கழுவியாச்சு. இப்ப நல்ல தண்ணி போட்டு 3 hours ஊற வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 hours கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம். இப்ப நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபைனா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து வளைக்க அரைக்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமா வேணாம். ஒரு பிஞ்ச் salt ஆட் பண்ணிட்டு நல்லா blend பண்ணிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். அரிசியோட கொரகொரப்பு தன்மையே இல்லாம நல்லா வெண்ணெய் ஆட்டம் நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். கரகரன்னு இருந்துச்சுன்னா நம்ம பணியாரம் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது நல்லா வெடிப்புலாம் உளுந்துரும். அதனால இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பனையாரம் ஊற வச்சிருக்காங்க. இப்ப நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் இது கூட போட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஏலக்காய் போட்டாலும் சரி. இந்த மாதிரி போட்டு ரெண்டையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை தண்ணி ஊத்தி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. சக்கரை half கப் எடுத்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சக்கரை இன்னும் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில ஆயில் ஹீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பால் பணியாரம் குட்டி குட்டியா தான் போடுவோம். அதனால இது ஒரு ஈஸி மெத்தட். தேங்காய் ஷெல்லுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு குடுமி இருக்கும்ல, அதை பிச்சு எடுத்துட்டு பாருங்க 3 கண் இருக்கு. அதுல ஒரு கண்ணை நல்லா ஓட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நாங்க இதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சைட்ல இருக்க அந்த நார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பொரிக்கும் போது அந்த நார் எண்ணெயில பட சான்சஸ் இருக்கு. இந்த தொட்டாங்குச்சியில கொஞ்சமா மாவு எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. விரலால இப்ப வச்சு உள்ளார தேய்ச்சி விடுங்க. ஓகே, நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப இத தேங்காய் பால்குள்ளார ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 minutes ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கோகனட் ஷெல்ல போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கையிலே கிள்ளி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, எல்லோ அழகா குட்டி குட்டியா வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. பனையாரத்தை பால்குலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் இதே மாவுல நம்ம காரமும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அரை ஆனியன் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா சால்ட், ஒரு 2 பிஞ்ச் சீரகம், 2 மிளகு. நாங்க இன்னைக்கு ஒரு அடசலுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். அதனால நாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தோம். உங்களுக்கு நீங்க நிறைய செய்றீங்கன்னா நிறைய குவாண்டிட்டி அதுக்கு ஏத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த பணியாரத்துக்கு போட்ட மாதிரியே குட்டி குட்டியாவே போட்டுக்கோங்க. நம்மளோட கார பணியாரமும் ரெடி. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இந்த போண்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப கிறிஸ்பியா வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான கார பணியாரம் ரெடி. நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, ரொம்ப ஊறி குட்டி குட்டியா அழகா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ரொம்ப மைல்டான ஸ்வீட், தேங்காய் பாலோட சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை பை. Subscribe பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க.